சொல்லுவாங்கல்ல பொண்ணுங்களை கேக்குதா தோழர்களுக்கு கேக்குதா தோழர்களே வணக்கம் தோழர் சாத்தான் குலமே சாட்சி காவலர்களுடைய செயல்பாடு சம்பந்தமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட குழுவினுடைய நேரலையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட குழு தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முகநூல் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் மார்க்சிய அறிவை எனக்கு ஊட்டி வளர்த்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாத்தான்குளத்தில் நடைபெற்ற தந்தை மகன் இரட்டை படுகொலை உலகத்தையே இன்று உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் கொரோனா தொற்றால் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னொரு புறம் காவல் நிலைய படுகொலைகள் என்பது இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஜூன் 23 ஜெயராஜ் ஃபெனிக்ஸினுடைய இறப்பு செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி காவல் நிலைய படுகொலைகள் என்பது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிதம்பரத்தில் பத்மினி காவல் நிலையத்திலேயே காவலர்களால் கூட்டாக பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். அவருடைய கணவர் காவல் நிலையத்திலேயே அடித்து படுகொலை செய்யப்படுகின்றார். நீதிக்கான போராட்டத்தினை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே அந்த போராட்டத்தை தொடர்ந்தது. சாத்தான்குளம் சம்பவத்தை உலகம் முழுவதும் இன்றைக்கும் கண்டித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. 24 ஜூன் 24 மதுரை உயர்நீதிமன்ற கிளை தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை விசாரிப்பதற்காக எடுத்திருக்கின்றது. அதுக்குள்ள நடந்த சம்பவங்கள் எல்லாம் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியும். அதற்குள்ள போகலை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன காவல் நிலையத்திற்கு சென்று விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சம்பவம் நடந்ததை விசாரிப்பதற்காக கோவில்பட்டி மேஜிஸ்திரேட் அவர்கள் சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று விசாரிப்பதற்காக போகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு வணக்கம் சொல்கிறார்கள். அந்த காவலர்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளியாக இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரு பதிலுக்கு கூட வணக்கம் சொல்லலை, பேசலை, எதை பற்றியுமே ஒரு சேட்டை செய்யாத ஒரு நிலைமை என்பது அந்த காவல் நிலையத்திலே தொடர்கிறது. அதற்கு மாறாக மீண்டும் மாஜிஸ்திரேட் அவர்களை நக்கலாக கிண்டலாக பேசக்கூடிய சம்பவம் நடந்தது. அதையும் பொருட்படுத்தாமல் மாஜிஸ்திரேட் அவர்களிடத்திலே பேச முற்படுகின்றார். மாஜிஸ்திரேட் அவர்களை அவமரியாதை செய்து ஒருமையில் பேசி மிரட்டக்கூடிய ஒரு சம்பவம் என்பது இன்றைக்கு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மேஜிஸ்திரேட்டையே மிரட்டக்கூடிய இவர்கள் சாதாரண மக்களுக்கு எப்படி நீதி வழங்குவார்கள் என்பதை இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணால் பார்த்த ரேவதி என்கின்ற உதவி ஆய்வாளர் அவர்கள் தைரியமாக தன்னுடைய வேலையை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய குழந்தைகளை பற்றி கவலைப்படவில்லை. நீதி கிடைக்க வேண்டும், நீதி ஜெயிக்க வேண்டும், ஃபெனிக்ஸு ஜெயராஜ் அவர்களுடைய நீதி, குடும்பத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று தைரியமாக காவல் நிலையத்தில் நடந்த அத்தனையையும் மாஜிஸ்திரேட்டு முன்னாலேயே சொன்னார்கள்.
பாரதி கண்ட புதுமை பெண்ணாக அவருடைய துணிச்சல் என்பது அங்கே இருந்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் நாங்கள் பாராட்டியிருக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக அவருடைய கணவர் இருந்தார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நேர்மையாக இருந்தால் போதும் என்று அவருக்கு உறுதுணையாக அவருடைய கணவர் இருந்தார். இருவரையும் மதுரை நீதிமன்றம் பாராட்டியிருக்கின்றது. உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களும் ரேவதியையும் அவருடைய கணவரையும் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, போலீஸிடமிருந்து ஒரு போலீஸை பாதுகாப்பதற்காக ஒரு போலீஸையே அவருடைய வீட்டில் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சாத்தான்குளத்தினுடைய காவல்துறை உயர் அதிகாரிகள் காவல்துறையுடைய செயல்பாடுகள் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. முதல்வர் சொல்கிறார், அதாவது மூச்சு திணறல் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் அவர்கள் இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் என்று ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பற்ற முறையில் இன்றைக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கின்றார். 2018 தூத்துக்குடி மக்களை நாசகர ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற போராட்டத்தினை நடத்துகின்ற பொழுது குருவியை சுடுவதைப் போல காவலர்கள் 15 பேரை சுட்டு கொன்ற சம்பவத்திலும் முதலமைச்சர் என்ன சொன்னார், டிவியை பார்த்துதான் நான் இந்த சம்பவத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார் என்று சொன்னால், அதே போலதான் இன்றைக்கு ஃபென்னிக்ஸும் ஜெயராஜ் அவர்களும் காவல் நிலையத்திலே அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மூச்சு திணறலால் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் தான் அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் என்று முதலமைச்சர், மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இன்றைக்கு பொறுப்பற்ற முறையிலே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். எஃப்ஐஆர் பதிவு, அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு உருண்டாங்க, உருண்டதில் தான் உடம்பெல்லாம் காயம் வந்துருச்சுன்னு சொல்லி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தினுடைய அமைச்சரும் பொறுப்பற்ற முறையில் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கின்றார். நீதி விசாரணையில் என்ன வந்திருக்கின்றது, அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்யப்பட்ட கொடுமையின் காரணமாக இன்றைக்கு இரண்டு உயிர்கள் என்பது பறிக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் காவல்துறை மீது எப்படி மக்களுக்கு இன்றைக்கு மரியாதை வரும் என்பதை தயவு செய்து பார்க்க வேண்டும். அதே போல காவல்துறையினை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இப்படியெல்லாம் பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்வது என்பது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த புண்ணிலே வேல் பாய்ச்சக்கூடிய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டின் போது அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு சாத்தான்குளத்தில் இப்படிப்பட்ட இரட்டை படுகொலை சம்பவம் என்பது நடந்திருக்குமா? மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து காவல் நிலையத்தில் இன்றைக்கு அரங்கேறி கொண்டே இருக்கின்றது. காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியான போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், 2 SIக்கள் அதாவது ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்பட 10 பேரை கைது செய்து விசாரணை நடந்து வருகின்றது. போலீஸையே கைது செய்து கொண்டு போகும் அளவிற்கு அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அதிகாரத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்பதற்கு உதாரணமாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. டாஸ்மாக் கடையை எதிர்த்து போராடியதற்காக திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் ஒரு பெண்ணை டிஎஸ்பி கன்னத்தில் பலார்னு அடிக்கிறார். அவருக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் கொடுத்த பரிசு பதவி உயர்வு. கன்னத்தில் அறவாங்கிய பெண் இன்றைக்கு காது கேட்காமல் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு கொரோனா காலத்திலும் ஊரடங்கு காலத்திலும் நுண்ணுதி நிறுவனங்களில் கடனை வாங்கிவிட்டு செலுத்த முடியாமல் பெண்கள் குமுறி கொண்டு கதறி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நுண்ணுதி நிறுவனத்தில் வாங்கிய கடனை வசூலிப்பதற்காக இன்று குண்டர் ரவுடிகளை ஏவிவிட்டு அடாவடி வசூல் என்பது செய்யப்படுகின்றது. அதை எதிர்த்த போராட்டத்தினை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது காவல்துறைக்கும் நுண்ணுதி நிறுவனத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது?
காவல்துறை போராடுகிறவர்களை பார்த்து ஏளனமாக கேலி கிண்டலாக பேசக்கூடிய நிலைமை. தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் மனு கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலர்களை சந்திக்க போகின்ற பொழுது அங்கே காவலர் காவல்துறையை ஏவிவிட்டு அடித்து நொறுக்குகின்றார்கள். இப்படிப்பட்ட கொடுமை என்பது தொடர்ச்சியாக தமிழகத்திலே காவல்துறையுடைய செயல்பாடுகள் அத்துமீறி சட்டத்தை மீறி போகக்கூடிய நிலைமை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு சாத்தான்குளத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழக அரசு அவர்களுக்கு பதவி உயர்வு அளித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு இன்றைக்கு ஒரு பயம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நம்மளால் தமிழகம் முழுவதும் பார்க்க முடிகின்றது. பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 23-ஆம் தேதி 29-ஆம் தேதி ஜெயராஜ் அவர்கள் குடும்பத்தினரை திருச்செந்தூருக்கு விசாரணைக்காக வர சொல்லியிருக்கின்றார்கள். 28-ஆம் தேதி சாத்தான்குளத்திற்கு போகின்ற பொழுதுதான் அந்த குடும்பத்தினரை பார்த்து நாளைக்கு நான் வந்து உங்களிடம் விசாரிப்பேன் என்று மேஜிஸ்திரேட் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். திடீரென்று 29-ஆம் தேதி அந்த குடும்பத்தினரை திருச்செந்தூருக்கு வரவழைக்கின்றார்கள் விசாரணைக்காக. ஜெயராஜ் மனைவி, ஜெயராஜ் குடும்பத்திற்கு, ஜெயராஜ் சகோதரிக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே வர்றேன்னு சொல்லிட்டு திரும்ப ஏன் திருச்செந்தூருக்கு வர சொல்கின்றார்கள். நாங்களே ஒன்றுக்கு இரண்டு உயிர்களை பழி கொடுத்து விட்டு தவித்து கொண்டிருக்கின்றோம், எங்களை அலைக்கழிக்கின்றார்களே என்று அவர்கள் கதறினார்கள். பிறகுதான் தெரிந்தது மேஜிஸ்திரேட் அவர்களை காவல் நிலை சாத்தான்குளம் காவலர்கள் மிரட்டியது என்பது பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது. நாங்களும் திருச்செந்தூருக்கு சென்றிருந்தோம். ஜெயராஜ் அவருடைய சகோதரியை பார்த்து பேசினோம். பேசிக்கொண்டே இருக்கையில் அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய அண்ணனுடைய உடம்பில் முடிகள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கும், அந்த முடியை ஒவ்வொன்றாக பிடுங்கி துடிக்க பிடுங்கி எடுத்திருக்கின்றார்கள் என கதறுகின்ற பொழுது எங்களுடைய நெஞ்சையே உறைய வைத்தது. அப்படிப்பட்ட கொடுமை ஊரடங்கு காலத்திலும் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸினுடைய அராஜகம் இன்றைக்கு ஊரடங்கு காலத்தில் தமிழகம் முழுவதும் மேலோங்கி இருக்கின்றது. அதுதான் சாத்தான்குளத்தில் இந்த சம்பவத்தில் நடந்திருக்கின்றது. சட்டத்திற்கு புறம்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸினுடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தடை செய்ய வேண்டும் என்ற போராட்டத்தினை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வலுவான போராட்டத்தை நடத்தியனுடைய விளைவு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை இன்றைக்கு தடை செய்திருக்கின்றார்கள். நீதித்துறையும் காவல்துறையும் கவனிக்க வேண்டும். இல்லை என்றால் மனிதன் அடித்து படுகொலை செய்யும் கொடுமை எப்படி வட மாநிலங்களில் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதோ அதே நிலைமை தமிழகத்திலும் அதிகரிக்கும் என்பதை நீதித்துறையும் காவல்துறையும் கவனிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். 2015-ஆம் ஆண்டு தென் மாவட்டங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் 2015-ஆம் ஆண்டு ஜாதிய படுகொலைகளை தடுக்க வேண்டும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், சமூகத்தை அமைதிப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக நடைபயணத்தை மேற்கொள்கின்றார்கள். தூத்துக்குடியில் அந்த நடைபயணத்தை துவங்குகின்ற பொழுது எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாத இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காவல்துறை திட்டமிட்டு அங்கே பயங்கரமான கலவரங்களை தூண்டியதோடு மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட தோழர்களை அடித்து துவைத்து நொறுக்கியது. தூத்துக்குடி மாவட்ட மண் வீரம் செறிந்த மண். சுதந்திர போராட்ட வரலாறு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உண்டு. அப்படி வீரம் செறிந்த மண்ணிலிருந்து வந்த தோழர்கள் அவ்வளவு அடியையும் வாங்கி கொண்டு ஒரு அடி கூட பின்வாங்காமல் என்னுடைய கோரிக்கையை நிறைவேறும் வரை நீ எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தினை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டத்தினை நாங்கள் தொடருவோம் என்று அன்றைக்கு தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி நின்றார்களே, உங்களுக்கு தானே அசிங்கம்? போராட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்களுக்கு தலைவர்களுக்கு அசிங்கம் அல்ல, திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கிய காவலர்களுக்கு அந்த அசிங்கம் இல்லையா? அதே போல் பொய் வழக்கு போட்டு
அவர்கள் மீது போராடியவர்கள் மீது இன்றைக்கு பொய் வழக்கு போடப்பட்ட நிலைமை என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்ததா இல்லையா? அதே போல ஏராளமான மரணங்கள் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. லாக்அப் டெத்து 2015 பிப்ரவரி 2 பாண்டியராஜன் என்கிறவர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் அவருடைய நண்பர்களோட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு அசன விருந்து சாப்பிடுவதற்காக போகிறார் மாலை நேரத்தில். அப்படி போயிட்டு வரிசையில் நிற்கிறப்போ காவல்துறைக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுகின்றது. அப்படி வாக்குவாதம் ஏற்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தால் அவர் மேலே வழக்கு போட்டு நீங்கள் வந்து சந்திக்கலாம். அதை விட்டுட்டு அவரை விடிய விடிய தூத்துக்குடி தெருக்கு காவல் நிலையத்தில் வைத்து அடித்து உதைத்து துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்ட கொடுமை தூத்துக்குடி தெருக்கு காவல் நிலையத்தில் நடந்தது. அதே போல அலங்காரத்தட்டு தூத்துக்குடி அலங்காரத்தட்டை சேர்ந்த வின்சென்ட் என்பவர் திருவிழாவுக்கு போயிட்டு நண்பர்களோடு வர்றாரு. அப்படி வர்றப்ப முத்து மரியதாஸ் ஆகியோரும் சேர்ந்து வர்றப்ப தாளமுத்து நகரை சேர்ந்த காவலர்கள் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அடித்து உதைத்து துன்புறுத்துகின்றார்கள். வின்சென்டை உலக்கையால் அடித்ததில் அங்கே இறந்து போகின்றார். 3 உட்பட 11 காவலர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்தியது. அன்றைக்கு மாநில செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய தோழர் என் சங்கரை அவர்கள் வின்சென்ட் அவருடைய வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். 800,000 ரூபாய் நிவாரணம் என்பது அந்த குடும்பத்திற்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் காவல்துறை அனைவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி தமிழகத்தில் காவல் நிலையங்களில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்து காவல் நிலைய நீதிமன்றங்களில் தொடர்ந்து ஏராளமான மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இத்தகைய காவல் நிலைய படுகொலைகளுக்கு எதிராக சித்திரவதைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க போராட்டங்களையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் இன்றைக்கு செய்து கொண்டு வருகின்றது. அதே போல விளாத்திக்குளம் காவல் நிலையத்தில் ரத்தினவேல் நாடார், ஏரல் காவல் நிலையத்தில் குறுக்காட்டூரை சேர்ந்த சேகர், தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பகவதி, தாளமுத்தூர் நகர் காவல் நிலையத்தில் வின்சென்ட், தூத்துக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் முனியம்மாள், புளியம்பட்டி காவல் நிலையத்தில் கணேசன், சவளாப்பேரி பரமசிவம், சாத்தான்குளத்தில் அருண் பாரத், தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் பாண்டியராஜன் ஆகியோர் காவல் நிலைய விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியதோடு சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றது. இது அந்த வழக்குகளில் தோழர் வழக்கறிஞர் சுப்பு முத்துராமலிங்கம் அவர்கள் தலையீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜூலை 15 சாத்தான்குளத்திலே அதுக்கு அருகே இருக்கக்கூடிய கல்லுவிலை என்கின்ற அந்த கிராமத்தில் 7 வயது சிறுமியை படுகொலை செய்கின்றார்கள். அதாவது சாத்தான்குளம் தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்ட அந்த இது சுவடு மறைவதற்குள் மீண்டும் அந்த பகுதிக்கு அருகிலேயே கல்லுவிலை என்கின்ற கிராமத்தில் 7 வயது சிறுமியை பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போயிருந்த அந்த சிறுமியை ஒன்றும் அறியாத சிறுமியை படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அதற்கு 10 முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பலில் ஒரு 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு நாய் எப்படி ஒரு பொருளை கண்டவுடன் கடித்து கொதறி துப்புமோ அதே போல் அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொதறி படுகொலை செய்யப்பட்டு தூக்கி வீசிய கொடுமை சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த குற்றவாளியை மருத்துவ விசாரணைக்காக அழைத்து செல்கின்ற பொழுது தப்பி ஓடிட்டாராம் காவல்துறையோட பதில். இதுதான் ஏராளமான சம்பவங்களில் காவல்துறையுடைய அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல் நிலையத்தினுடைய படுகொலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் இன்றைக்கு சாத்தான்குளத்திலே தந்தை மகன்
ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய இறப்பு என்ன செஞ்சாங்க அவங்க? அந்த சம்பவமெல்லாம் இன்றைக்கும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றது. பத்திரிகைகள் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. கடை வச்சுருக்காங்க. ஜெயராஜ் வந்து மரம், அதாவது பனைமரத்தை வெட்டி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கடையை வைத்திருக்கின்ற காவல்துறை அவர்கள் அங்கே போய் வந்து பேசுகிறாங்க, கடையை வந்து சாத்தணும் ஊரடங்கு காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு. அதே போல் ஃபெனிக்ஸ் வந்து செல்லு கடை வந்து வச்சுருக்காரு. இப்படி கடை வைத்து பிழைப்பு நடத்துவது ஒரு குற்றமா? இன்றைக்கு ஊரடங்கு ஆட்சியாளர்கள் எல்லாத்தையும் தான் நினைக்கக்கூடிய அத்தனைகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைத்து பிழைப்பிற்காக கடைகள் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றவர்களை நீ குறிப்பிட்ட டயத்தில் வந்து மூடவில்லை என்று சொன்னால் உன்னை அடித்து காவல் நிலையத்திலே படுகொலை செய்வேன் என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அடித்து கட்டு பிடிச்சிக்கிட்டு உருண்டதில் தான் காயம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு சிசிடிவி அதனுடைய புட்டேஜ் என்ன சொல்லுது? நீதிமன்ற விசாரணை என்ன சொல்லுது? அப்போ உங்களுக்கு யாரையும் என்பதுதானே சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய படுகொலைக்கு 10 நாளைக்கு முன்பாக சாத்தான்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேய் குளத்தில் ஒருத்தரை, அதாவது சந்தேகத்தின் பேரில் அவருடைய அண்ணன் மேலே இருக்கக்கூடிய வழக்கின் மீது தம் சகோதரனை இங்கே காவல் நிலையத்திற்கு சாத்தான்குளத்திற்கு அழைத்து சென்று அவரையும் பார்த்தீங்கன்னா விடிய விடிய போட்டு அடித்து சித்திரவதை செய்ததில் அவர் இறந்து விடுகின்றார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூர்வ ஆய்வுக்காக கொண்டு வந்திருக்கின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க? அவர் கட்டட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கட்டட மேலிருந்து கீழே விழுந்ததுனால அவர் வந்து உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி பொய்யான, இன்றைக்கு அவர்கள் மீது பொய் புகார்களை வீசக்கூடிய, பொய்யை சொல்லக்கூடிய ஒரு மோசமான செயல்பாடுகளை இன்றைக்கு சாத்தான்குளத்தினுடைய காவல்துறை என்பது செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் அப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான போராட்டங்களை தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் வீரம் செறிந்த போராட்டங்களை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசாங்கத்தை எதிர்த்து மக்கள் விரோத மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்கள் மீது அடிப்பது உதைப்பது வன்மங்களை வீசுவது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஆகவேதான் தமிழக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறையினுடைய காவல்துறையை வைத்திருக்க கொண்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கவனிக்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நீங்களே சம்பவத்தை பார்த்ததை போல அங்கே ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூட்டை வந்து இறந்ததில் நான் வந்து டிவியை பார்த்ததான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்பதும், சாத்தான்குளத்தில் மூச்சு திணறலாலும் உடல்நல குறைவாலும் தான் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுவதும் எப்படி நியாயமாக இருக்கும்? முடிஞ்சிருச்சா? நியாயமாக இருக்கும் என்பதை தயவு செய்து கவனிக்க வேண்டும். தமிழக மக்கள் இன்றைக்கு சொல்லண்ணா துயரத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். பசியால், வறுமையால், கொரோனா இந்த ஊரடங்கு காலத்தில் வேலையின்மை இல்லை. வீட்டு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கு வருமானம் இல்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை. கட்டட தொழில் வேலை செய்யக்கூடிய வருமானம் இல்லை. குடும்பத்திற்குள்ளேயே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு புறம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு புறம் குடும்ப பெண்கள் மீதான குடும்ப வன்முறைகளும் குழந்தைகள் மீதான வன்முறைகளும் பாலியல் படுகொலைகளும் தொடர்ந்து அரங்கேறி கொண்டே இருக்கின்றது. குழந்தைகள் இந்த காலத்தில் 10 வயது 13 வயது சிறுமிகள் மீதான பாலியல் படுகொலைகளும் பாலியல் துன்புறுத்தல்களும் தமிழகத்தில் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதை எதிர்த்த போராட்டத்தினை இன்றைக்கு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடக்குவதும் ஒடுக்குவதும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதுமான பணிகளில் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றார்கள். அடக்குமுறை கருவிகளை ஏவக்கூடிய ஏவலாளிகளாக, காவலாளிகளாக இல்லாமல் ஏவலாளிகளாக இன்றைக்கு
காவல்துறையுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. சாத்தான் குலத்திற்கு பிறகாவது மற்ற காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் திருந்துவார்கள் என்று சொன்னால், திருந்துற நிலைமையிலே இன்றைக்கு இல்லாத ஒரு போக்கு மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காவல் நிலையத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. எங்களால் சொல்ல முடியும், ஆனால் தமிழகத்தினுடைய அரசாங்கம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்த இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழகத்தினுடைய காவலர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும். அதாவது பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு பெண்கள் காவல் நிலையத்திற்கு செல்கின்ற பொழுது காவல்துறை, அது பெண் காவலர்களாக இருக்கலாம், ஆண் காவலர்களாக இருக்கலாம், என்ன கேட்குறாங்கல்ல, பிரச்சனை நடந்துருச்சா, என்ன நடந்த விவரங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளி கூண்டிலே ஏற்றுவது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இப்படி பாலியல் வன்கொடுமையில் நடந்ததற்கான என்ன சாட்சி இருக்கு, யார் சாட்சி என்று வெந்த புண்ணில வேல்பாட்சக்கூடிய வகையில் பாதிக்கப்பட்ட பெண்களையே இன்றைக்கு இப்படிப்பட்ட விதத்திலே நீங்கள் அணுகுவீர்கள் என்று சொன்னால் எப்படி குற்றங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல முன்வருவார்கள்? இதனுடைய பாதிக்கப்பட்டியனா, நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டும், காவல் நிலையத்திற்கு வராத, நாலு சவத்தோடு போயிடணும்னு சொல்லி சொல்லாமல் சொல்லக்கூடிய செயல்பாடு தான் இன்றைக்கு காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டாகவே தான் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக காவலர்களுக்கு பாலியல் குறித்த கல்வி புரிதல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைக்கு நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதே போல பாதிக்கப்பட்டு அங்கே காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்து புகாரினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது, காவல்துறையினர் மீது இபிகோ 166A என்கின்ற சட்டப்பிரிவின் அடிப்படையில் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இன்றைக்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் காவல் நிலையத்திற்கு செல்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை, இன்னொரு பக்கம் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆகவேதான் எப்படி சாமானிய மக்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட காவல்துறையினர் சாமானிய மக்களுக்கு இன்றைக்கு நடவடிக்கைகளை எடுக்கின்றார்களோ அதே போல காவல்துறைகளுக்கும் காவல்துறையினர் மீதும் அந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கின்றோம். சட்டம் என்பது காவல்துறைக்கு மட்டுமல்ல, சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானது என்பதற்கிணங்க காவல்துறை யாரெல்லாம் தவறு செய்யக்கூடிய காவலர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீதும் துறை ரீதியான, சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்ட ரீதியான போராட்டத்தையும் மக்கள் மன்றத்திலே நீதிக்கான போராட்டங்களையும் இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, நண்பர்களே, முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் எங்கே அநீதி நடக்கின்றதோ, ஃபெனிக்ஸ் ஜெயராஜனுடைய படுகொலையை இன்றைக்கு உலக நாடு முழுவதும் கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான போராட்டத்தினை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது, சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நீங்கள் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற போராட்டத்தினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு தொடர்ச்சியான போராட்டத்தினை தூத்துக்குடி மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றது. சாத்தான்குளத்தில் நடந்த அந்த இரட்டை படுகொலை என்பது மீண்டும் வேறு ஒரு காவல் நிலையத்தில் நடைபெறக்கூடாது என்கின்ற போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஃபெனிக்ஸ் ரொம்ப நல்லவர், அந்த செல்லு கடையில் செல்லு ரீசார்ஜ் செய்ய வரக்கூடியவர்கள்ட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை, போயிட்டு உங்கள்கிட்ட எப்போ கிடைக்குதோ அப்போ கொடுங்கன்னு சொல்லக்கூடிய மனம் படைத்த ஃபெனிக்ஸ். அதே போல் ரோட்டோரத்தில் எங்கேயாவது ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா கூட அவரை தூக்கி உரிய மருத்துவ சிகிச்சை செய்து அவருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் ஃபெனிக்ஸ். ஜாதி மதம் வித்தியாசம் பார்க்காமல் அந்த பகுதியில் யார் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் சரி, தன் வீட்டு விசேஷத்தை போலவே அவர்கள் வீட்டிலே இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு உள்ளம் படைத்த, நல்ல உள்ளம் படைத்த ஃபெனிக்ஸ். ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு அவருடைய செயல்பாடுகள் என்பது அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் ஜாதிய கலவரங்களை மதத்தின் பெயராலும் ஜாதியத்தின் பெயராலும் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் கொரோனா ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஜாதிய கலவரங்களை, மத கலவரங்களை தூண்டுவதற்கான வேலைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மாறாக எங்களுக்கு ஜாதியும் இல்லை, மதமும் இல்லை, இனமும் இல்லை என்கின்ற
ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் ஃபென்னிக்ஸும் நான் மதத்திற்கு அப்பாற்பட்டவன் என்பதை அந்த பகுதியிலே நிரூபித்து கொண்டிருக்கின்றான். அவருடைய கடையில் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்களோடு தான் இருந்து கொண்டிருப்பாராம். அப்படிப்பட்ட ஃபென்னிக்ஸை எந்த ஒரு தவறும் செய்யாத எதையும் அறியாத ஃபென்னிக்ஸையும் ஜெயராஜையும் இறக்க மனமில்லாத கல்மணம் படைத்த கயவர்கள் காவல்துறையை இன்றைக்கு அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி படுகொலை செய்திருக்கும் என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்வது? இது எப்படி வந்து நியாயமாக இருக்கும் என்பதை தமிழக அரசு நீதித்துறை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றது. மதுரை நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து அந்த வழக்கை விசாரித்து இன்றைக்கு உண்மை நிலைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பல வழக்குகளில் பல சம்பவங்களில் நீதித்துறை எப்படியெல்லாம் அதனுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றது என்பதை நம் இன்று தமிழகத்தினுடைய இந்திய நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலைதான் ஃபென்னிக்ஸு ஜெயராஜனுடைய இறப்பை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தாமாகவே முன்வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு விசாரணை மேற்கொள்வது என்பது தமிழகத்து மக்களுக்கும் அப்பாவி ஜனங்களுக்கும் ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்திருக்கின்றது. நமக்கு பாதிக்கப்பட்டால் நீதி கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்பது இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையிலேயே நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆகவே ஜென்னிக்ஸ் ஃபெயர் ஜெயராஜ் ஃபென்னிக்ஸினுடைய இந்த படுகொலையை சாத்தான்குளம் காவல்துறையினுடைய மோசமான செயல்பாடுகளை அந்த படுகொலைகளை இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எப்படி சாத்தான்குளம் அந்த பகுதிகளில் இன்றைக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்தின் மீது ஒரு பயம் பயத்தோடு அனுதினமும் இன்றைக்கு உழைப்பாளி மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு என்ன நடக்குமோ, நம்மளுடைய குடும்பத்திற்கு என்ன நடக்குமோ, எது வேண்டாமா வேணாலும் சாத்தான்குளத்தினுடைய காவலர்கள் நம் மீது பழியை போடுவார்களோ என்கின்ற அச்சம் என்பது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. தமிழகத்தினுடைய காவல்துறை தமிழக அரசாங்கம் அப்படிப்பட்ட அச்சத்தை போக்க வேண்டும். நீதிமன்றம் அப்படிப்பட்ட அச்சத்தை போக்க வேண்டும். மக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நண்பர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டினை தமிழகத்தினுடைய காவல்துறை செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. அதேபோல சாத்தான்குளம் இந்த சம்பவத்தில் தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்களை அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடமைகளை காவல்துறை அதிகாரிகள் சரியாக செய்வார்கள் என்று சொன்னால் மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வரும். அதற்கு மாறாக இப்படிப்பட்ட மனிதனை மனிதன் அடித்தே கொள்ளும் அளவிற்கு இன்றைக்கு காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் மக்களுக்கும் காவல்துறைக்குமான விரிசல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஸ்டெர்லைட்டு அந்த போராட்டத்திலே பார்த்தோம். 2018 நடந்த ஸ்டெர்லைட்டு போராட்டத்தில் பார்த்தோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு மீத்தேன் எரிவாயு எடுக்கக்கூடிய அந்த வேலைகள் என்பது எந்த நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டத்திலே 15 பேரை குருவியை சுடுவதைப் போல சுட்டு கொன்றதோ அதே நிறுவனத்தை இன்றைக்கு வேதாந்தா நிறுவனத்தை டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு அதை அமுல்படுத்தக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. சேலத்திலிருந்து சென்னை வரை எட்டு வழி சாலை அமைக்கப் போகின்றோம் என்று விவசாயிகளுடைய நிலங்களை அத்துமீறி பிடுங்கி மலைகளை உடைத்து விவசாயத்தை நாசமாக்கிய அந்த அதற்கு பிறகு நடந்ததே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த பகுதி மக்களையும் விவசாயிகளையும் இணைத்து கொண்ட போராட்டத்தினை இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், அதேபோல எட்டு வழி சாலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளாக இருக்கட்டும், அவர்களை இணைக்கொண்ட போராட்டத்தினை சட்ட போராட்டத்தினையும் மக்கள் மன்றத்திலையும் தொடர்ச்சியான போராட்டங்களை இன்றைக்கு அந்த பகுதியில் நடத்தும். இனிமேலாவது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ய
விவசாயத்தை பாதிக்கக்கூடிய விவசாயிகளை தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு செயல்பாடு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழகத்தில் சந்திச்சிருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க வேண்டும். பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும். அதனுடைய சாட்சியாக தான் இன்றைக்கு சாத்தான்குளம் காவல் நிலையம் இருந்திருக்கின்றது என்று. ஆகவே காவல் நிலையத்திற்கே காவலர்களுக்கே சாத்தான்குளமே சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த கொடுமையான சம்பவத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த புதுக்கோட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முகநூல் வாயிலாக எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை சொல்வதோடு மீண்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன், புதுக்கோட்டை மாவட்டம் மார்க்சி அறிவை ஊற்றி வளர்த்த என் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து கொண்டு தோழர்களுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் முகநூல் நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து கொண்டு முடிக்கின்றேன். வணக்கம். Thank you.